எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறது சுண்டைக்காய்ல வத்தக்குழம்பு பண்ண போறேன். உங்ககிட்ட சுண்டைக்காய் இல்லைன்னா மணத்த தக்காளி, கத்திரிக்காய், கொத்தரங்காய் இருந்தா கூட நீங்க பண்ணலாம். இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு செய்யலாம். நான் வந்து சுண்டைக்காய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம், வெந்தயம், உளுந்து, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த வத்தக்குழம்பு வந்து நல்லெண்ணெயில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யணும். ஒரு 100 கிராம் கிட்ட நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் காஞ்சிருச்சு. இதோட நான் இந்த தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் போடுறேன். இதோட நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கணும். நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரதுக்காக நான் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் இப்பயே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கொதிச்சு குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கல, அதை நல்லெண்ணெயில் வதக்கி இதை போட போகிறேன். அதை எப்படி காமிக்கிறேன் வாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் சுண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கல, இந்த சுண்டைக்காவை இதில் வறுக்க போறேன். வறுத்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வறுத்த சுண்டைக்காவை அந்த குழம்புல ஆட் பண்ண போறேன். காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வறுத்து வச்ச சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சுண்டைக்காவும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெல்லத்துக்கு பதிலாக தேன் ஆட் பண்ண போறேன். தேன் ஆட் பண்ணீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை தேன் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பிளைன் பாத்திரத்தில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் கிட்ட தேன் ஆட் பண்ணிக்கிறேன்.
தேன் பாத்திரத்துல பாருங்க இந்த குழம்ப நான் இதல ஊத்திக்கிறேன் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இது நீங்க இது ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாது இந்த குழம்பு இதுக்கு மேல நான் கொஞ்சம் டெக்கரேஷன்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ